கணிக் சேனல் நம்ம ரஜிக ரஜினிகாந்தோட வீட்டில் இப்போ வந்து மருத்துவ குழுனர் வந்து மொத்தமா குவிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பரபரப்பான தகவல்கள் உங்கள் வீட்டை சுற்றி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியா வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது என்ன கதை அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வாங்க முதல்ல மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வயிற்றோட அடிப்பகுதியில் வந்து ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது கலையே வந்து அவர் வந்து ரத்த ஓட்ட குழாயில் பாதிப்பு இருக்கிறதுனால வந்து அதை வச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்துச்சு இன்னைக்கு தான் அவர் வந்து டிஸ்டார்ஜும் ஆயிருந்தார் அப்படின்றதும் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே நியூஸ் சேனல்ஸ் ஃபுல்லாகவே வந்து வைரலாக ஆரம்பிச்சிட்டு ஒரு கண்டென்ட்டாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு என்ன நடந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாரை வீட்டுக்கு தனியாக டிஸ்சார்ஜ் பண்ணிடறப்பில் ஒரு மருத்துவ குழுவும் வந்து சேர்ந்து அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வயது தான் எஸ் ஆல்ரெடி வந்து அவருக்கு ரொம்ப நாளாக வந்து வயது அப்படின்றது ரொம்பவே அதிகரிச்சா இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு வந்து இப்போ அவருக்கு ஆப்ரேஷன்கள் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு இது முதலும் கிடையாது ஆல்ரெடி வந்து மூணு நாள் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அவருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு மருத்துவ உதவி அப்படின்னு தேர் அங்கேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து எடுத்து அவர் வந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இது ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கும் ஆனால் அதுவே வந்து தனியாக வந்து ஒரு மருத்துவ குழு அப்படின்றத அவர் கூட வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா அவங்களே அதை மேற்கொண்டுருவாங்க ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ்லாம் பார்த்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது மேபி ஆனால் ஒரு எமர்ஜென்சி ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிற சுச்சுவேஷனா மட்டும் அவங்களே வந்து அதை டாக்டர் கிட்டே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றதுனால ஸோ ஒரு மருத்துவ குழு கூட இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட ரசா ரஜினிகாந்த் மேடம் அதை வந்து ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அவங்க பரிந்துரையின்படி நம்ம நிறைய வந்து மருத்துவ குழு அப்படின்றத நம்ம ரஜினிகாந்த் சாரோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களாம் ஸோ இந்த விஷயம் சூசுமே செம்ம வேளாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க அவரோட வயது மூப்பு காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண ஒரு சில விஷயமாகவும் தான் இருக்கும் அவங்களால் வந்து ஒரு மருத்துவ குழுவை கண்டிப்பாக ஆயர் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து வசதி படைத்தவங்க தான் நம்மளோட ரஜினிகாந்த் சாரோட வீட்டில் ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ண முடியாது ஆனாலுமே வந்து அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தின வந்து வந்து பண்ணியிருக்காங்களாம் மருத்துவ குழுவுமே வந்து அதை வந்து பண்ணனும் அப்படின்றத தாட்டில் தான் இருந்திருக்காங்க இவங்க கேட்கும் போது டக்குன்னு வந்து மறுபு தெரிவிக்காமல் சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் சோசியமாக சம்ம வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்துக்கான பூஜை அப்படின்றதா போடப்பட்டுருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தில் யார் கேஸ்டிங் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி பார்த்தா நம்மளோட தளபதி விஜயோட அஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்ற ஒரு மோதத்தை அவர் வந்து அணிஞ்சு பஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவோட வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார் ஆஹா என்னப்பா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவர் யார் கொடுத்துருந்தா அந்த போதத்தை யார் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட கோட் படத்தில் நடிச்சிருந்த தயாரிப்பாளரை டிசிவா அப்படின்றவர் தான் கிட்டத்தட்ட அவர் வந்து அவருமே அதில் நடிச்சிருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை போடும் விழாவில் கோட் அப்படின்ற ஒரு தங்க மோதிரத்தை நம்மளோட விஜய் சாருக்கு பரிசாக வந்து அழைச்சிருக்காராம் அதை வந்து அவர் கண்ணெதிரிக்கே வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு அந்த விஷயத்தலாம் ஒன்று பண்ணும்போது அவருமே செம்ம ஹாப்பியாக இருந்திருக்காரு ஸோ இந்த விஷயம் சோசியமாக செம்ம வேலை போயிட்டுருக்கு இதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சொல்லி மறக்காம காமிச்சு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க